லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறது. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுப்பதை பற்றி நாங்கள் பரிசீலிக்க போகிறோம். ஏன்னா அந்த வழக்கு நீண்ட காலமாக நடைபெறும் போல இருக்கிறது. இந்த லோக்சபா தேர்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு நாங்கள் ஜாமீன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல. இது ஆம் ஆத்மி கட்சியினர் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன்னா அவரை கைது செய்த நோக்கமே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த சூழலுக்கு, இந்த தேர்தல் களத்துக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஒரு வேகத்தை வந்து இந்த கோர்ட்டினுடைய அந்த கருத்தானது வந்து இன்னும் வேகப்படுத்தியிருக்கு. அதாவது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன, இல்லை கேட்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் கைது இந்த நேரத்தில், ஏன் இதற்கு முன்னாடி கைது செய்யலை, இல்லை எப்போ வந்து இந்த வழக்கு வந்து முடிப்பீங்க, இதனுடைய முகாந்திரம் என்ன, எவிடன்ஸ் என்ன, இது மாதிரி கேள்விகள் வந்து வழக்கறிஞர்கள், சட்டம் படித்தவர்கள், வழக்காடு மன்றத்தில் ஆர்கியூ பண்ணுறவங்க எல்லாமே கேட்குற ஒரு கேள்வி. நீதிமன்றமே இப்போ அதே கேள்வியை கேட்குது. நீதிமன்றம் ஒண்டி தான் கேட்குதுன்னு பார்த்தா, மேலை நாடுகளான ஜெர்மனி, அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஐநா போன்ற அமைப்புகளும் கேட்டிருக்கு. எதிர்கட்சிகள், இந்திய கூட்டணியில் இருக்க பிரதான எதிர்கட்சிகள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. பட் மக்கள் மனசில் வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி வந்து அவங்களுக்கு வேணுமா வேணாமா, அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தலாமா இல்லையான்றது ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாண்பு. அது ஜனநாயக திருவிழா தேர்தலின் பொழுது அந்த ஒரு நேரத்தில் தான் 1000 இருந்தாலும், இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினச்ச நேரத்துக்கெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஒரு முதலமைச்சர் அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கும், காவல்துறை இருக்கும், எல்லாம் சுற்றி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காது. அப்போ அந்த ஒரு முதலமைச்சர் வந்து இன்றைக்கி மக்களை சந்திக்கணும், இல்லை மக்கள் வந்து அவங்கள சந்திக்கணும்னா சந்திக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாத மாதிரி இந்த கைது நடவடிக்கை. இப்போது நாளைக்கு வந்து அவங்க அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து கேட்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டைமிங் பார்த்திங்கன்னா, இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அங்கே வந்து கிட்டத்தட்ட வேட்புமனு தாக்கல் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன் பார்த்திங்கன்னா மே 7 பண்ணுறாங்க. ஃபைல் பண்ண அஃபிடாவிட்டை வந்து சரியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றது 7 பண்ணுறாங்க. உங்களுக்கு 25 வந்து இந்த மாதம் 25 தேர்தல், அதுக்கப்புறம் June 4 என்ற போகிறாங்க. இப்போது இதுவரையில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே, இப்போது 7 நாங்கள் சொல்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க, இன்டர்ன் பெயில் கொடுக்குறதா இல்லையா அப்படின்றது. ஒரு வேளை 7 இல்லை 7 வந்து அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிணையில் வந்து வெளியில் விடுறாங்க பெயில் கொடுத்துட்டுனாலுமே, உடனே வந்து பெயில் காப்பி கையில் வரல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 3 இழுப்பாங்க. பொதுவாக இது எல்லாருக்குமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் வந்து ஆர்டர் காப்பி கையில் வரணும், இன்னும் 2 3 கூட இழுக்கலாம். அப்படி இன்னும் 2 3 இழுத்தாங்கனாலுமே, மே 10 எங்கே இருக்குது, மே 25 எங்கே இருக்குது, அவர் பிணையில் வந்தாலுமே பிரச்சாரம் என்பது வெறும் 2 தான் பண்ண முடியும். அப்போது நான் எதுக்கு இதெல்லாம் வந்து இந்த நேரங்களை வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் வந்து அவர் கட்சிக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்தில் பிரயோஜனப்படாத அளவுக்கு அவரை வந்து அமைக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசி உச்சக்கட்டத்து நேரத்தில் வந்திருக்கும் பொழுது, அங்கே இருக்கும்போது அந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து அமைப்பு வந்து திரும்ப திரும்ப கேட்குது, ஏங்க தேர்தல் நேரங்க, நாங்கள் நீங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஒத்துக்கிறோம், நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் கேட்குறோம், பிரச்சாரம் பண்ணணும், அவர் வந்து முகத்தை காட்டணும், அவர் வாக்கு கேட்கணும், எங்கள் கட்சிக்கு அவரை விட்டால் ஆள் கிடையாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. இது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி இன்னொரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, வாக்கு கையெழுத்து, அதாவது கையெழுத்து பிரச்சாரம் நடத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் கெஜ்ரிவாலை வந்து விடுதலை செய்யணும், கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரம் பண்ணணும், இந்த மாதிரி திணிக்காதீங்க, அமலாக்கத்துறை வந்து அத்துமீறல் அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பொது இடம் இருக்கும் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சார்ட் மாதிரி வச்சு அதில் வந்து கையெழுத்து வாங்குறாங்க, ஜனங்களோட கருத்து அங்கே சொல்லணும்னா சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு வகையான அரசியல் அழுத்தமும் வந்து பாஜக மீது வரும். இன்னொன்று, உச்சநீதிமன்றம் இப்போ கேட்டிருக்கிற அந்த கேள்வியானதே வந்து பாஜகவுக்கு ஒரு நெருடலையும் ஒரு பதட்டத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். காரணம் என்னென்னா, அவங்களோட நோக்கமானது இந்த நேரத்தில் இப்போ பெயிலில் விட்டால் கூட 2 போதும். டெல்லி என்பது வந்து ஒரு மொத்த இடம் கிடையாது. அப்போ ஒரு மொத்த இடத்துல வந்துட்டு அந்த இடம் வரல தான் இப்போ அவர் பிரச்சாரம் பண்ண முடியும். இதே ஒரு 2 முன்னாடி அவர் பிணையில் வந்திருக்கிறாரு, இல்லை கடைசியாக ஒரு 45 வெளியில் இருக்காருனா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இடத்துல நிறைய இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணிடுவார். பஞ்சாபில் இன்னும் நல்லா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், ஜார்க்கண்டில் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், சத்தீஸ்கரில் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், உத்தரப்பிரதேசில் பிரச்சாரம் பண்ணியிருக்கான். அப்போது ஒரு முக்கியமான தலைவர், தலைநகரோட முதலமைச்சராக இருக்கிற ஒரு முக்கியஸ்தர்,
ஒரு பிரச்சாரம் நன்கு பண்ணக்கூடியவர், அதுவும் குறிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து நன்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியவர். அந்த ஒரு நபரை வந்து ஒரு ஐந்தாறு மாநிலத்தில் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியவரை ஐந்தாறு மாநிலத்தில் பிரச்சாரம் பண்ண விடாமல் சுருக்கி இன்னைக்கு கடைசியாக ஒருவேளை அவருக்கு பிணை கிடைத்தா கூட அவருக்கு கையில் இருக்க போகிறது அந்த பத்தாம் தேதி வராருன்னு ஒரு பேச்சு வச்சுக்கோங்களேன். 25 இந்த 25 24 23 சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்போ இன்னும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 இல்லை 13 தான் இருக்கும். இதில் நைட்டு தூங்குகிற நேரத்தில் பிரச்சாரம் பண்ண முடியாது. அதை கழிச்சிட்டிங்கன்னா அவருக்கு இன்னும் கிடைக்க போகிறது ஒரு 8 இல்லை 9. அப்போது இது நீங்கள் இப்படி பாருங்கள், 8-9 தான் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு டெல்லி போன்ற ஒரு பெரிய நகரத்தில் பிரச்சாரத்துக்கு அவருக்கு நேரம் கிடைக்கும். அது கூட அறிவு கூர்ந்து கோர்ட் வந்து இப்போ கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த இன்டர்ம் ரிலீஃப் கொடுத்தாங்கன்னா கூட இதுதான். அப்போது இதுவே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சூட்சமமான ஒரு வெற்றியாக இதை பார்க்கலாம். அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ கிட்டத்தட்ட முக்கால்வாசி அதை நிறைவேற்றிட்டாங்க. அவங்க பொறுத்தவரையிலும் கெஜ்ரிவால் வந்து எல்லா இடமும் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கெல்லாம் வந்து தவறு செய்திருக்கிறது என்று கோடிட்டு காட்டக்கூடாது. அதனுடைய நோக்கமானதை அமலாக்கத்துறையை வைத்து ஒரு முக்கால்வாசி அவர்கள் சரி செய்துவிட்டார்கள். மோடி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ராமர் கோவில் பற்றி பேசினார், மோடி கேரண்டி அப்படின்னு சொன்னார், மோடி பரிவார் அதாவது மோடி குடும்பம் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். ஆனால் இப்போது முழுக்க முழுக்க இது எல்லாத்தையுமே அவர் கைவிட்டதை நம்ம பார்க்குறோம். இஸ்லாமிய வெறுப்பு ஜிகாதிங்கிற வார்த்தை தான் அவருடைய வாயில் வர்றதை நம்ம பார்க்குறோம். மேற்கு வங்க பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, இந்த ஜிகாதி வாக்கு வங்கி அப்படின்னு குறிப்பிட்டு மம்தா பானர்ஜி குறிப்பிட்டு பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாரு. ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு வழக்கம் போல் எல்லா இடங்களும் சொல்லக்கூடிய மாதிரி இடஒதுக்கீடை வந்து எடுத்து ஜிஹாதி வாக்கு வங்கிக்கு கொடுக்க போகிறாங்க, அதை நான் விடமாட்டேன், அது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்ல, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது குற்றச்சாட்டுகளே என்றது தாண்டி இது வந்து ஒரு மலிவான அரசியல் என்று தான் பார்க்கணும். குற்றச்சாட்டு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கும், ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு உண்மை தன்மை இருக்கிறதுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. இதில் வந்து அந்த மாதிரி ஒரு அடிப்படையான டவுட்டே இல்லைங்களே. ஒருத்தருக்கு கொடுக்குற அந்த ரிசர்வேஷனை ஒரு உதாரணத்துக்கு தமிழகத்தில் நம்ம எடுத்துக்கோம். வன்னியர்களுக்கு வந்து 10.5 ரிசர்வேஷனை கொடுக்கணும், உள் ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து அரசாங்கத்தில் படிக்கிறவங்களுக்கு ஒரு 7.5 விழுக்காடு வந்து உள் ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. ஒன்று சாதி ரீதியான ரிசர்வேஷன், இன்னொரு வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அரசாங்கத்தில் படிக்கிறவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு. அப்போ இந்த 2 உள் ஒதுக்கீடுமே வந்து கோர்ட்டுக்கு போய் சேலஞ்சு பண்ணாங்க, இது சாத்தியமாக இது முறையான. கோர்ட் வந்து அந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு வந்து இது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இது அரசாங்கத்தில் போன ஒரு ஒன்று. ஆனால் அந்த வன்னியர்களுக்கு கொடுத்த அந்த ரிசர்வேஷனில் வந்து நிறைய கேள்விகள்லாம் எழுப்பி அது வந்து இன்றைக்கி ஒரு நிலுவையில் இருக்குது. எதற்கு இதை நான் இப்போ இங்கே நினைவை கூறுறேன்னா, இந்த உள் ஒதுக்கீடு இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் என்ன தான் முயற்சி எடுத்தாலும் கோர்ட் என்பது இருக்கிறது. கோர்ட் வந்து இது பார்த்து இது சட்டத்துக்கு முன் இது செல்லுமா, இது மாண்பா, இதை தான் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் சாத்தியம் பண்ண முடியும். எடுத்தோம் கவுத்தோம் நீங்களோ நானோ இல்லை பிரதமரோ ஜனாதிபதியோலாம் பண்ண முடியாது. அதற்குன்னு ஒரு சில வழிகள் இருக்குது. இது வந்து சாமானிய மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியாது, சட்டம் படித்தவர்களுக்கு ஓரளவுக்கு புரியும், இல்லை அரசியலை கூர்ந்தவர்களுக்கும் புரியும். அதை என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அந்த மூளை செலவை செய்கிறதுக்கும் அவங்கள திசை திருப்புறதுக்கும் தான் இது பயன்படும். ஒருத்தரோட உள் ஒதுக்கீடை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வனத்தில் வாழறவர் இருக்கார், ஒரு ஆதிவாசி இருக்கார், இல்லை தாழ்த்தப்பட்டவர் இருக்கார், இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருளர் இருக்கார், இல்லை வந்து ஒரு குருமன் இருக்கார், இல்லை மலைசாலர் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு காட்டு இன வாழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒதுக்கீடை வந்து நீங்கள் சிட்டியில் இருக்கிற ஒரு ரெட்டியாக இருக்கோ, ஒரு முதலையாக இருக்கோ, ஒரு இடையா இருக்கோ, ஒரு பார்ப்பனையாக இருக்கோ கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்லை. அப்போ சாத்தியம் இல்லாத அது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கே இடஒதுக்கீடு வரும்போது 1008 கேள்விகள் வருது, 1008 பிரச்சனைகள் வருது. அப்படி இருக்கும்பொழுது எவ்வாறு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து அவர் முன்வைக்கிறாருன்னு புரியல. அப்போ இஸ்லாமியர்களுக்குன்னு இருக்கிற அந்த இடஒதுக்கீடு என்னவோ அது இருக்கும், இதை எடுத்து அவங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு இருக்கிறத எடுத்து சிறுபான்மை மற்ற சமூகத்தினருக்கு இருக்கிற அந்த இடஒதுக்கீடு எடுத்து இவங்களுக்கு கொடுக்குறதோ சாத்தியம் இல்லை. என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து அதை ஃபைன் டியூன் பண்ணி ஓரளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது, அது முடிந்து விட்டது. அப்போ அந்த விஷயத்தை திருப்பி பேசுறது என்னென்னா, உங்களோட பொருளை அவங்க எடுத்துக்குவாங்க. நான் ஆட்சிக்கு என்ன சொல்லி வந்தேன் 10 முன்னாடி, உங்களுக்கு நான் இதை செய்கிறேன், உங்களுக்கு நான் இந்த வேலை வாய்ப்பை எடுத்துறேன், உங்களுக்கு இந்த வருமானம் அதிகமாக வர்றதுக்கு உண்டான யுக்திகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதை செய்யலை. அதற்கு பதிலாக இப்போ அவங்க கேட்டுறக்கூடாது இல்லையா, 10 நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுறதுனா, உங்ககிட்ட இருக்கிறத அவங்க எடுத்துக்கிடுவாங்க, உங்ககிட்ட இருக்கிறத காங்கிரஸ் கட்சி பிடிங்க இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற அந்த இரண்டாம் கட்ட அரசியலை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அதாவது அது மலிவான அரசியல்,
சொன்னதை செய்யாமல் அதுக்கப்புறமா மேலும் வந்து வேறு மாதிரி ஒரு அச்சுறுத்தல் கலந்த இல்லை மேலும் மற்ற வகையான ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்ற வேலை தான். இப்போ வெளிப்படையான பொய் பிரச்சாரம்னு சொல்கிறாங்களே, இப்போ அரசாங்க டெண்டரில் கூட இஸ்லாமியர்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்க போகுதுன்ட்டு வெளிப்படையான பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதை பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. லல்லு பிரசாத் யாதவ் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதாவது ஹிந்தியில் வந்து 1.5 லட்சம் வார்த்தைகள் இருக்குது, ஆனால் மோடி அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மசூதி, கோயில், எருமை, இஸ்லாம், முஸ்லீம், ஹிந்து, இதுதான் அவர் சொல்லிகிட்ருக்காரே தவிர வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு இதெல்லாம் பற்றி பேசுகிறதே இல்லை. வெளிப்படையாக பொய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதாவது அரசாங்க டெண்டரில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? டெண்டர்லலாம் வந்து இடஒதுக்கீடு அப்படின்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. டெண்டரில் வந்து இடஒதுக்கீடு இருக்குது எப்படின்னா, அண்ணனுக்கு யார் அதிகமாக கல்லா கட்டுவீங்க, காசு கொடுக்குறீங்க, டெண்டர் பொதுவாக யாருக்கு போவோன்னா யார் வந்து கமிஷன் நிறைய கொடுக்குறாங்க, கட்டிங் நிறைய யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் L1. அதாவது டெண்டரை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எதுக்கு சாமானிய மக்களுக்கு புரியணுன்ற அந்த எண்ணோட்டத்தில் நான் இதை வந்து புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு பாலம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலத்துக்கு வந்து இத்தனாந்தேதி வந்து நாங்கள் வந்து பாலத்துக்கு கட்டுறதுக்கு டெண்டர் போடுறோன்னு சொல்லுவாங்க. அந்த டெண்டர் டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி EMD ஒன்று இருக்குது, அதாவது ஏர்னஸ்ட் மணின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டெபாசிட் மணி. இப்போ பாலத்தோட விலை 100 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து 1% இல்லை 3% நீங்கள் வந்து 100 கோடினா ஒரு 3 கோடிக்கு நீங்கள் அந்த டெபாசிட் பணத்தை கட்டிடணும். அப்போ தான் நீங்கள் அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. புதுசாக ஒரு நிறுவனம் வந்துட்டு அந்த டெண்டரில் பங்கு பெற முடியாது. அதாவது நேற்று தான் ஆரம்பித்தாங்க, இல்லை 1 வருஷம்தான் ஆச்சு, இதற்கு முன்னாடி அவங்களுக்கு பாலம் கட்டின அனுபவம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு தொகையை கட்டணும், ரெண்டாவது முன் அனுபவம் இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. டெக்னிக்கல் டெண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அஃபிட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வைக்கணும், சப்மிட் பண்ணணும். அதில் வந்து என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரி கட்ட போகிறீங்க, கடன் வாங்கி கட்ட போகிறீங்களா, இல்லை உங்களது என்ன மாதிரி கம்பெனி, உங்களோட டர்ன் ஓவர் என்ன, உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன, உங்களோட ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கன்சல்டன்ட்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அரசாங்கத்தில், அதாவது ஒரு தனியாரை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பாலம் கட்டணும்னா இந்த பாலம் வந்து எவ்வளோ பேர் இதை பயன்பெறும், எத்தனாந்தேதிக்குள்ளே இதை கட்டணும், தரை வந்து தாங்குமா, இதனால் வந்து என்ன பாதிப்பு, எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்ட் ரிப்போர்ட்டும் வாங்கியிருப்பாங்க. அப்போது இவ்வளவு விஷயம் இருக்குது ஒரு டெண்டர் சம்மந்தமான ஒரு விஷயம். இதை தாண்டி அரசியல் அழுத்தம், யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒரு 4-5 நிறுவனம் போட்டால் போட்டி போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு L&T இருக்குது, அதே மாதிரி இன்னொரு நிறுவனம் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு 3 நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 நிறுவனமும் போட்டால் போட்டி போட்டு டெண்டர் சப்மிட் பண்ணும்போது அதில் யார் கம்மியாக கோட் பண்ணுறாங்க அப்படின்ற அது ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை யார்னா அதை வந்து அந்த தகவலை வெளியில் திருடி சொல்லியோ, இல்லை இதுதான் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் போடுங்க அந்த டெண்டர் காலி ஆகிடும், அந்த மாதிரி தகுதித்துவம் பண்ண முடியுமே தவிர்த்து, இதில் வந்து நீங்கள் போயிட்டு இஸ்லாமியர்னு தேடி இங்கே நான் என்ன கேட்குறேன்னா, சரி எங்கே ஒரு பெரிய ரயில் ப்ராஜெக்ட் இஸ்லாமியருக்கு கடந்த காலத்தில் தேடி கொண்டு போய் கொடுத்தாங்க, நீங்கள் கோடிட்டு காட்டுங்க. இல்லை ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்க எதனா ஒரு பெரிய கட்டடம் ஸ்டேடியம் கட்டியிருக்கிறாங்க, இல்லை ஒரு பெரிய டேமு ப்ராஜெக்ட், ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட், மல்டிக்ரோர் ப்ராஜெக்ட், ஒரு டேம் எங்கன்னா கட்டியிருக்காங்க, இல்லை ரிப்பேர் பார்த்துருக்காங்க, இது வந்து இவர் வந்து இஸ்லாமியர், இவர் வந்து இந்த அமைப்பை சார்ந்தவர், இவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்துருன்னு தரவுகள் சொல்லணும். சும்மா 10-50 ரூபா சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து வியாபார விஷயங்கள். இதில் வந்துட்டு போய் ஆளை பார்த்து மந்திரி மச்சானுக்கு வேணால் டெண்டர் கொடுக்கலாம், அதுக்குமே ஒரு கம்பெனி ஆரம்பித்து இல்லை ஒரு அரசியல் ஆளுமைக்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு வேண்டப்பட்டவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் சாதகமாக பண்ணலாமே தவிர்த்து, தேடி தேடி சிறுபான்மையினர் நடத்துகிற கம்பெனி இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போது எல்லளவும் இல்லாத ஒரு விஷயத்த வந்து உங்களோட வெறும் வெற்று அரசியல் ஆதாயத்துக்கோசரம் சொல்கிறீங்கன்னா, இது வந்து மக்களை வந்து ஒரு உங்களோட ஒரு ஒரு பேச்சானது, பிரதமரோட பேச்சானது மக்களை வந்து எழுச்சி பெற வைக்கணும், மக்களுக்கு வந்து நம்பிக்கை தரணும், மக்களை வந்துட்டு கல்வி அறிவு தரணும், மக்களுக்கு வந்து புதுசாக 4 விஷயம் சொல்லி தரணும், மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவங்கள மேம்படுத்தணும். அதாவது இப்போ இந்த டெண்டர் பற்றி பேசுகிறாரு, நான் என்ன சொல்லேன்னா பாரதிய ஜனதா கட்சி பேர் நாங்கள் டெண்டர் விட்டுருக்கோம், எந்த மாதிரி டெண்டர் விட்டோம், எந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டெண்டர் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம், அவங்க எவ்வளோ நாளில் முடித்தாங்க, வேலையை சீக்கிரமாக முடித்ததுனால அரசாங்கத்துக்கு எவ்வளோ பணம் மிச்சம், எவ்வளோ காசு வந்து நாங்கள் இந்த டெண்டர் மூலமாக கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணியிருப்போம், இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் அப்படி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நல்லது சொல்லலாம். இவங்க தான் குஜராத்தில் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு டெண்டர் கொடுத்து அந்த பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகி விழுந்து 130 பேர் மேலே இறந்தாங்களே. இப்படி ஒரு முன் அனுபவம் இருக்கிற ஒரு ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும்,
டெண்டரை பற்றியோ இல்லை டெண்டரில் நாணயர்கள் வந்தாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை பண்ணி இவ்வளோ காசு மிச்சம் பண்ணாங்க, இவ்வளோ சீக்கிரமாக பண்ணாங்க, இந்த இந்த பாலம் வந்ததுனாலையோ இல்லை இந்த மருத்துவமனை வந்ததுனாலையோ இவ்வளோ பேர் பயனற்றிருக்காங்க, அந்த மாதிரி பேசுகிறதுக்கு வழியில் ஒரு 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 எடுத்துக்காட்டு இல்லை. அதை விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்தால் டெண்டரை வந்து தூக்கி இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் வந்தால் டெண்டரை கொடுத்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருவாங்க. இது என்ன பேச்சு இது? நன்றி, நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.